take one? Club. Action. Sir, put it. This fundamental. Sir, sound the call. Not to my call. What is it? And the desert in this few legs. வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நாள், ரொம்ப பெருமையான ஒரு நாள். நான் வந்து எழுதி வச்சுக்க வேண்டிய ஒரு நாள். எத்தனையோ ரோல்ஸ் பண்ணியிருக்கேன், பட் இந்த ரோல் ரொம்ப ஆத்ம திருப்தியை கொடுத்த ரோல்னு சொல்லலாம். ஏன்னா நான் ஒரு சுதந்திர போராட்ட தியாகியின் மகனாக நடிச்சிருக்கேன். ஒரு கார்பரேஷன் ஆஃபீஸராக காமராஜர் ஐயா இறந்ததுக்கப்புறம் அவருடைய சொத்து மதிப்பெல்லாம் கணக்கெடுக்க வர ஒரு அதிகாரியாக நடிச்சிருக்கேன். கணக்கெடுத்து பார்க்கும்போது ரொம்ப வியப்பாக இருந்தது. அதாவது பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட் கிடையாது, வாகனங்கள் எதுவுமே அவர் பேரில் கிடையாது, இருந்த வீடு வாடகை வீடு, பேலன்ஸ் அமௌண்ட் 110 ரூபா தான் இருந்தது, 4 வேஷ்டி 4 துண்டு 4 சட்டை, இதுதான் அவருடைய சொத்து மதிப்பு. ரொம்ப பிரமிப்பாக இருந்தது இப்படி ஒரு தலைவராக அப்படின்னு. தேடி தேடி அவர் சம்மந்தப்பட்ட விஷயங்களை படிக்க ஆரம்பித்தோம். இந்த வாழ்க்கை வரலாறு இளைஞர்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரே ஒரு ஆசை தான். இப்படிப்பட்ட ஒரு தலைவர் வாழ்ந்திருக்கார், நம்மளோடு இருந்திருக்கார். ஒவ்வொரு இளைஞரும் இந்த படத்தை பார்க்கணும். நம்ம ஏன் அப்படி வாழக்கூடாது அப்படின்ற ஒரு கேள்வி வரும் உங்கள் மனசில். இளைஞர்கள்ட்டிருந்து அப்படி ஒரு லீடர் வரணும் அப்படின்றதான் என்னுடைய ஆசை. நன்றி. வணக்கம். என் பேர் பிரதீப். இது 2004 அப்பா நடித்து ரிலீஸ் ஆன படம் காம்ராஜ் கிங் மேக்கர். இது பாலகிருஷ்ணன் சார் டைரக்ட் பண்ண படம். அப்போது நல்லா வந்துருந்துச்சு. பாலகிருஷ்ணன் சார் விடாமுயற்சியாக காமராஜ்ன்ற கான்செப்டை இன்னும் மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். திருப்பி ரிலீஸ் பண்ண ஆசைப்பட்றாட்டு. அவர் என்கிட்ட கேட்டது, அப்பா தவறிட்டதுனால, அப்பா மாதிரி நான் இருக்கிறதுனால நிற்க முடியுமான்னு. கண்டிப்பாக சார், இது ஒரு சினிமா சான்ஸ் இல்லை, இது என்ன சொல்கிறீங்க, மை சான்ஸ் டு பே ட்ரிபியூட் டு கிரேட் லீடர் லைக் காமராஜ். தமிழ்நாட்டுக்கு காமராஜ் ஒரு லேண்ட்மார்க். காமராஜ் இல்லாடி தமிழ்நாடு இல்லை. ஸோ இது ஒரு நல்ல லேண்ட்மார்க், மக்களுக்கு போய் ரீச் ஆகணும், மக்கள் பார்த்து என்ஜாய் பண்ணணும். தயவுசெய்து பாருங்கள் இந்த கான்செப்டை பாருங்கள். ஒரு வருங்கால ஒரு லீடர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. ஐ ஹோப் மெனி பீப்புள் ஆர் இன்ஸ்பயர்ட் பை மிஸ்டர் காமராஜ். தேங்க்யூ. காமராஜரை பற்றி, காமராஜ்னு ஒரு படம் 2004 நாங்கள் வெளியிட்டோம். அப்போ வந்து எதிர்பார்த்த அளவு மக்கள்கிட்ட போய் சேரலை அந்த படம். திரும்பவும் வந்து டிஜிட்டல் அந்த படத்தை நாங்கள் வெளியிடுறோம். அதில் இயக்குனர் நடிகர் சமுத்திரகனி அவர்கள் மிக ஒரு முக்கியமான ரோலில் நடிச்சிருக்காங்க. இளைஞர்கள்ட்ட வந்து பெருந்தலைவர் லைஃபை கொண்டு போகணுங்கிற நோக்கத்தில் அந்த படத்தை நாங்கள் திரும்ப கொண்டு வர்றோம். அவருடைய பிறந்தநாளைக்கு இந்த படம் வெளிவருது. மியூசிக் இளையராஜா சார் வந்து மியூசிக் பண்ணியிருக்காங்க. அவர் வாலி சார் பாட்டு எழுதியிருந்திருக்கார். அந்த படத்தை நாங்கள் இந்த படத்தில் யூஸ் பண்ணுறோம். இளையராஜ சாருமே அந்த படத்துக்கு ரொம்ப அவருக்கு ரொம்ப பிடிச்ச படம் அந்த படம். என்னுடைய பெயர் கனகராஜ். நான் இந்த படத்தில் காந்தியாக நடிச்சிக்கிட்டு இருக்கேன். இந்த படத்தில் மட்டும் இல்லை, 10 ஆண்டுகளில் பல வேடங்களில் வந்து பல படங்களில் வந்து காந்தியாக நடிச்சிருந்தனால காந்தி கனகராஜ் இப்போ என் பேர். அது காந்தி கனகராஜை நான் மாறினது காரணம், முக்கியமான காரணம் டைரக்டர் பாலகிருஷ்ணன் தான். அவர் தான் தன்னுடைய முதல் சீரியலான கிங் மேக்கர் சீரியலில் காந்தியாக நடிக்க வச்சார். அது காமராஜுடைய வாழ்க்கை தொடர். அதுக்கப்புறமேல் அதே படத்தை வந்து காமராஜ் அப்படின்ற பேரில் படமாக்கினார். அதில் நான் காந்தியாக நடித்தேன். அதுக்கப்புறம் 10 ஆண்டுகளுக்கு பிறகு அதே படத்தை திரும்பவும் தொழில்நுட்ப
புதிய தொழில்நுட்பம் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தில் இப்போ கொண்டு வந்துட்டு இருக்கார். ஏன்னா வந்து டெக்னிக்கலாக வந்து பல மாற்றங்கள் மீடியாவில் நடந்திருக்குது, அதே நேரத்தில் சமுதாயத்துலேயும் வந்து பல சிந்தனை மாற்றங்கள்லாம் ஏற்பட்டிருக்குது. அதனால் இந்த நேரத்தில் வந்து இந்த படத்தை திரும்பவும் கொண்டு வர்றது காலத்தின் கட்டாயம் அப்படின்னு உணர்ந்து டைரக்டர் பாலகிருஷ்ணன் இந்த முயற்சி இறங்கியிருக்கார். புதிய தொழில்நுட்பத்தில் கூடுதலாக அரை மணி நேர காட்சிகள்லாம் சேர்த்து இந்த படத்தை எடுத்துக்கிட்டு இருக்கார். நல்ல சில விஐபிக்கெல்லாம் இந்த படத்தில் நடிச்சிட்டு இருக்காங்க. திரும்ப என்னுடைய காட்சிகளும் சில காட்சிகள் படமாக்கப்பட்டிருக்குது. அதனால் இந்த தடவை நாங்கள் இந்த காமராஜ் படத்துக்கு பெருமளவு மக்களுடைய ஆதரவையும் மீடியாவுடைய ஆதரவையும் எதிர்பார்க்குறோம். ஸோ அந்த நம்பிக்கையில் இந்த படத்தில் நாங்கள் ஈடுபட்டிருக்கோம். சரி, கலந்து கொள்ளவாங்க.